அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை. இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா சிவனுக்கு உரிய நாள், அதே நேரத்தில் விநாயகருக்கும் உரிய நாள். இந்த ஒரு திங்கட்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். ஸோ இந்த ஒரு நாளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவனுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாவங்கள் தீரணும் அப்படின்னா சிவபெருமான் சிவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கும். திங்கட்கிழமை வாரம் வாரம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு ஏற்றி வந்தாலே போதும், அர்ச்சனைக்கு வில்வ இலை வாங்கி கொடுக்கணும். இப்படி செஞ்சால் நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் போக்கக்கூடிய நல்ல ஒரு பலனை தரக்கூடிய சிவ மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் அது. இது நீங்கள் தினமும் காலையில் சொல்கிறத காட்டிலும் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு சிவாலயத்தில் உட்கார்ந்து இது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை தரும். 27, 3, 9 இந்த மாதிரி எண்ணிக்கைகளை சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ கால் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.